இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் வாராகியம்மனை பற்றி ரெண்டு இதுக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காகனா, நிறைய பேர் வந்து வாராகியை கும்பிட்டேன், நான் தோற்று போயிட்டேன், வாராகி வந்து எனக்கு அது கெட்டதை செஞ்சிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தவறான பதிவுகளாக போயிடக்கூடாது, உங்களுக்கு அந்த மனசு தப்பாக நினைப்புகள் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் போன எபிசோட்லேயும் இதை பற்றி பேசினோம், இன்றைக்கி எபிசோட்லேயும் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கும்பொழுது இந்த வழிபாடுகள்னு வரும்பொழுது வாராகியோட வழிபாடுகள் நான் முன்னாடியே நேத்தே சொன்ன மாதிரி பஞ்சமி திதி வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் நம்ம பண்ணலான் இருக்கோம், ஒரு கடவுள் கருணையில் அதுக்குள்ளே நமக்கு எல்லாமே இந்த லாக்டவுன்லாம் சரியாகிற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து கலந்துக்க முடியுமோ வாங்க, நம்ம திருச்சியில் வாங்க, அந்த பூஜைகள்லாம் போன வருஷம் பண்ண மாதிரி நம்ம சிறப்பாக செய்யலாம். இல்லை போன தடவை அந்த யாரெல்லாம் கலந்துக்கிட்டிங்களோ ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் கலந்துட்டிங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். அதே மாதிரி வாராகியை வழிபடும் பொழுது சில பேர் வந்து அவங்களுக்கு தெரிந்த முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களை, வாராகியோட திருவுருவப்படத்தை வைக்காதுங்க, அதே மாதிரி அது கெட்டது, சுவாமியோட வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், லலிதாவோட வழிபாட்டில் வரும்பொழுது அவள் அம்பாளுக்கே வந்து படைத்தளபதிங்க வரும்போது அவள் சாத்விகமாக எப்படி இருப்பா? அப்போ வந்து ஒரு வேகமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கெட்டவங்க கிடையாது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது அவளுக்கு வந்து உங்கள்கிட்ட அன்பாக தான் இருப்பாள் வாராகியை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த வாராகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருவுருவப்படம் வாங்கி வைக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள், இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய நபர்கள் பாதி பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலை வழிபாடுன்னு பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்கன்றதையும் நீங்கள் கீழே உள்ள விஷயங்களில் பதிவிடலாம் எனது அன்பார்ந்த நேர்களே. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவள் வந்து நீங்கள் கேட்க கேட்க கொடுப்பாங்க. அதாவது உங்கள் மனசில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா கை வந்து கொடுத்து தொடச்சி விடுவா, அதுதான் வாராகி. அதனால் அதை உணர்வு பூர்வமான விஷயங்கள் ரீதியாக நீங்கள் வழிபட வழிபட வழிபட, அது எப்பேற்பட்ட மந்திரத்துக்கும் மந்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை மட்டும் அவளை முன் வச்சு நீ தாம்மா காப்பாற்றணும், நீ தாம்மா என்னை ஜெயிக்க வைக்கணும்னு நின்னால் உங்களுக்கு முன்னாடி லட்சம் பேர் எதிரிகள் இருந்தாலும் அவள் உங்கள் கூட நிற்பாங்கிறதுல அந்த அம்பாளுக்கே வந்து ஒரு படைத்தளபதியாக இருக்கிறவ வந்து உங்களுக்கு துணையாக நிற்கும்போது உங்களுக்கு ஏது எதிரி? திரிகாலத்தில் மூ உலகங்களிலும், திரிகாலங்களிலும் சொல்லுவோம் சரிங்களா, அந்த மூ உலகங்களிலும் வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரி தொல்லை கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா, நீங்கள் வாராகியை கும்பிட்டீங்கன்னா நீங்கள் சாத்விகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் தானாக வருவாங்க, வந்து தான் சரியாகும்மாங்க. அப்படி அல்ல, அதோட தன்மை என்னென்னா ஆழ்ந்து போய் வந்து அந்த வேறு உங்களுக்கு நடிப்பாங்க. சில பேர் ஐயோ சார் ஹவ் ஐ யூ, யூ ஆர் ஸோ கிரேட் லவ்லி அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி சிரிப்பாங்க, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படி வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவா. பண்ணும்பொழுது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ இவங்களாம் சூப்பர், இவங்களாம் நமக்குலாம் செம்ம கேரக்டர் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் வாராகியை கும்பிடும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும் போது சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ வாராகியோட ஸ்வரூபத்தில் வரும்பொழுது வாராகியை வழிபட 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 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்? யோக ரீதியாக வாராகிக்கு வந்து குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய சக்தி நம் தாய் வாராகிக்கு உண்டு. குண்டலினி சக்தியை யார் ஒருத்தர் ஏற்ற கற்றுக்கிறாங்களோ, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நம்ம நேயர்களுக்கு. அப்படிங்கும்போது காஸ்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்ம உடம்பில் வரக்கூடிய சக்திகளை எடுக்கக்கூடிய சக்கரங்கள் பேர் ஏழு வகையான சக்கரங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மூலாதார, அதே மாதிரி சுவாதிஷ்டானா, மணிப்பூரக, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏழு சக்கரங்களில் வரும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களாக வரும்பொழுது மணிப்பூரகத்திலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்துக்கும் காரணமாக இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு குண்டலினி சக்தி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சகசராரத்துக்கு மேலே போய் கிரியாவுக்கு மேலே போய் ராஜயோகத்து வரைக்கும் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் அதை துணையாக இருந்து கொடுக்கக்கூடியவள் தான் வாராகி. அப்போ இந்த யோக நிலைக்கும் காரணமாக உண்டு, அதனால தான் சொல்லுவாங்க ஓம் குண்டலி புறவாசினின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குண்டலினி சக்தியையும் மேலே கொண்டு போய் தருவாள் வாராகி அம்மன். ஸோ இதில் இப்பேற்பட்ட தெய்வத்தை வந்து வழிபட பயப்படலாமா? அப்போ அந்த வழிபட பயப்படுறதுக்கும் வந்து அவளாலே அவள் தாள் வணங்கினா அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை என்பதே உண்மை. அதனால் எந்த தெய்வத்தையும் நீங்கள் ஒதுக்க வேண்டாம். அந்த மூதாதையர்கள், நான் சொல்லக்கூடியது ரிஷிகள், மாமுனிவர்கள், அப்படி ஒரு தவறான ஒரு தெய்வமாக இருந்திருந்தால்
கரூரார் சித்தர் போய் நீங்கள் ராஜராஜ சோழனுக்கு வந்து நீ இந்த மாதிரி வழிபாடு பண்ணின்றேன்னு சித்த பெருமக்கள் சொல்லியிருப்பாங்களா, யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி லலிதா திருப்புர சுந்தரி வந்து படைத்தளபதியாக பண்ணியிருப்பாங்களா, யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை வச்சு பேசுகிறாங்கன்றதுக்காக எந்த தெய்வத்தையும் ஒதுக்க வேண்டாம், அதில் உள்ள பாசிட்டிவிட்டியவும் நிறைய எடுத்துக்கோங்க. அதனால் அவங்க வந்து வீடுக்கு வந்தேன் கெட்டுப்போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஈவன் வாராகி பூஜை செய்யக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானோட தீய விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலோ வீட்டில் சில பிரச்சனைகள், அஷ்டதிக்கு நாயகர்கள்னால சில பிரச்சனைகள், ஸோ கால்டு நம்ம இன்றைக்கெலாம் வாஸ்து பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எந்த வீட்டில் வாராகி தேவியை வழிபடக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பயமும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த வழிபாடுகள் செய்து இதனால் பயந்துட்டேன் அதனால் பயந்துட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் வீடையே விற்றுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்கன்னு வீடு ஒரு மாதத்துக்குள்ளே விற்றுடணும் இல்லை நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லி மிரட்டி விட்ட சில பேருக்கு கூட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே வீட்டில் ஜம்முன்னு அவங்க குடும்பத்தோட பேரம்பு பிள்ளைங்களோட அதே வீட்டில் எதையும் மாற்றாமல் சௌக்கியமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு காரணம், இதுக்கெல்லாம் வெற்றி பெற வச்சதுக்கு காரணம் யார், வாராகியம்மன். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு பல பேருக்கு புரியும் சரிங்களா. நான் எதுக்காக இதை நான் அன்போடு சொல்கிறேன் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், கேது பகவான் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், ராகு பகவான் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், ஞானகாரகனான கேது பகவான் நினைத்தால் மட்டுமே உங்களால் சில யோக காரியங்களில் பண்ண முடியும். அதே மாதிரி ராகுகால நேரத்தில் வரக்கூடிய நீங்கள் கடைசி அரை மணி நேரத்தில் துர்கா ஸ்வரூபமாக இருக்க துர்கா தேவியவும் வழிபடலாம், வாராகியவும் வழிபடலாம், பத்ரகாளியவும் வழிபடலாம், மகாகாளியவும் வழிபடலாம். அப்போ ஜாதக ரீதியான உள்ள குறைபாடுகளையும் நீக்குவாள். அப்போது அது மட்டும்தான் உங்களுக்கு குறைகள் மட்டும்தான் நீக்குவாளா, கிடையாது, செல்வ வளத்தையும் அள்ளி கொடுப்பாள். நீங்கள் நல்லா பாருங்கள், வாராகி ரீதியான உண்மையான வழிபாடுகள் செய்யக்கூடிய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனைகள் அகலும், அதுக்கப்புறம் செல்வ கடாட்சம் வரும். அவள் வந்து உங்கள் கூடையே லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவா அப்படிங்கும் பொழுது அவளை எக்காரணத்தை கொண்டும் ஒதுக்க வேண்டாம். அப்போ அந்த படையல்கள் போடும்பொழுதும் சரி, சில பேர் வந்து சொல்கிறாங்க இதுக்காக நீங்கள் தனி விளக்கு ஏற்றணும், அதே மாதிரி சுவாமிக்குன்னு வேண்டுதல் விளக்கு வைக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஸ்ரீதாந்திரிக் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே ஆஷாட நவராத்திரியை வந்து அந்த விழாவில் வந்து அந்த பூஜைகளை தெரிஞ்சுக்கிறதும் அந்த முறையான விஷயங்களை செஞ்சுட்டு வாராகியோட அருள்னால மாபெரும் கோடீஸ்வரர்களாகவும் மாபெரும் வெற்றியாளர்களாகவும் வளர என் தாய் வாராகியம்மனை வணங்கி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.